உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தை 39. இறை இயேசுவில் இனிய உறவுகளே, மாற்றங்களுக்கு வித்திடும் மார்ச் மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்க இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மெய்ப்பன் செய்தி ஊடகத்தின் வழியாக பாசமுடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் என்றாலே மலர்கள் பூத்து குலுங்கும் மாதம். மன்னவன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை தூய வளனார் திருநாளை கொண்டாடும் சிறப்பு மிக்க மாதம். அன்னைக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்தாலும் மே மாதத்தை அன்னையின் வணக்கம் மாதமாக சிறப்பிப்பது போல மார்ச் மாதம் முழுவதும் புனித வளனாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரது அரவணைப்பை ஆவலாய் நாடுவதை ஒவ்வொரு கத்தோலிக்க நிறுவனங்களிலும் நாம் காணலாம். 2021 ஆண்டை அன்னையாம் திரு அவை புனித வளனாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டு என அறிவித்திருப்பதும் நாம் அறிந்ததே. இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கொடுத்து வைத்தவர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்பதற்கு ஏற்ப இரக்கத்தை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டிலேயே புனித வளனாரின் பண்புகளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 7 வகையாக பட்டியலிடுகின்றார். இதில் 2வது வருகின்ற பண்பு கனிவு நிறை தந்தை. கண்களில் வெளிப்படும் கனிவு கரங்களில் இரக்க செயல்பாடாக மாறுகின்றது. இரக்கம் நமது இதய துடிப்பாக மாறும்போது கனிவு நம் கண்களில் பார்வையாக ஒளி வீசிடும். அன்பார்ந்தவர்களே, கொரோனா தொற்று நோயின் தீவிரத்தால் போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டன, வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டன, வெளியுலகில் மக்கள் நடமாட்டமே நின்று போக தொடங்கியது. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் என்னவோ அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்கள்தான். இந்த சூழலில் மதுரையில் சைக்கிளில் டீ வியாபாரம் செய்த ஒரு இளைஞன் 7 முறை ₹10,000 சேகரித்து ஏழைகளின் நிவாரண நிதிக்காக மதுரை மாவட்ட கலெக்டரிடம் கொடுத்தான். 12 வயது சிறுவன் ஒருவன் 2 ஆண்டுகளாக சைக்கிள் வாங்க சேகரித்து வைத்திருந்த ₹2,100 கலெக்டரிடம் சென்று கொடுத்தான். இது போன்ற செயல்பாடுகள்தான் நம் இதயத்திலிருந்து எழுந்து வரும்போது நாம் கனிவு நிறை தந்தையான புனித வளனாரின் திருமுகத்தை இம்மண்ணில் பதிவு செய்கின்றோம். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் சொல்வார்கள், சிம்பதி மற்றும் எம்பதி. இந்த வார்த்தையை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு புனித யாக்கோபு எழுதிய திருமுகம்தான் நினைவுக்கு வரும். யாக்கோபு பிரிவு 2 இறை வார்த்தைகள் 15-16 நாம் வாசிக்கலாம். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல முன்வருவது சிம்பதி. அதே வேளையில் நம்மாலான உதவிகளை செய்ய முன்வருவது எம்பதி. சிம்பதி உணர்வு தேவைதான், ஆனால் அதே நிலையில் நின்றுவிடக்கூடாது. அதை கடந்து நாம் பிறருக்கு உதவ வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என யாக்கோபு பிரிவு 2:13 இறை வார்த்தையில் பதிவு செய்கின்றார். நமது இரக்கம் உடல் சார்ந்த செயல்களாக பசித்திருப்பவருக்கு உணவு கொடுத்தல், தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுத்தல், ஆடையின்றி இருப்பவருக்கு உடை கொடுத்தல், அந்நியரை வரவேற்றல், நோயாளியை குணமாக்கல், சிறையில் இருப்போரை சந்தித்தல், இறந்தவரை அடக்கம் செய்தல் என மாற வேண்டும். அதே வேளையில் ஆன்மீகம் சார்ந்த இரக்க செயல்களாக ஆலோசனை கூறல், அறியாமையில் உள்ளவருக்கு கற்பித்தல், பாவிகளை நன்னெறிப்படுத்துதல், துயருற்றோருக்கு ஆறுதல் அளித்தல், குற்றங்களை மன்னித்தல், நமக்கு தீங்கு செய்தோரை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், இறந்தோருக்காகவும் வாழ்வோருக்காகவும் ஜெபித்தல் என நம்மில் வளர வேண்டும். இதைத்தான் அன்னையாம் திரு அவை நம்மிடம் விரும்புகின்றது. இந்த தவக்காலம் ஆழமும் அர்த்தமும் பெற்று கனிவு நிறை தந்தையான சூசை தந்தையின் பண்புகளில் நம்மை வளர்த்திட ஜபங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். ஆமேன்.